தலைமுறைகள் நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஓட்டி தலைமுறையில இருந்து நம்ம இதுவரைக்கும் தலைமுறை தலைமுறையா நாட்டியம் ஆடிக்கிட்டு நடனம் பண்ணா இருக்கிறோம். அப்படி தலைமுறை தலைமுறையா நடனம் பாடக்கூடிய இந்த நாட்டியத்தை நம்மளுடைய தலைமுறைக்கு அப்பாலே இந்த நாட்டியம் அடைந்து போகுமோ? நமக்கு பின்னால நடனம் ஆடுவதற்கு பிள்ளைங்க இல்லாம போகுமோ? இதுனால் இதுவரைக்கும் நாமளும் வென்று ஒரு ஏற்றும் பிள்ளை இல்லை அல்லவா? இதோடு நாமல் குடும்பமாகப்பட்டது கரைமுடியிலும் போகுமோ என்று அந்த மாடுகள் பொண்ணு தாண்டியாகப்பட்டவள் பிள்ளை இல்லா கவலை அடைந்தாலும் காடுகளை
மணிக்கு வேலைக்கு போறது வழக்கம். அப்ப அதிகாலே 5 மணிக்கு எழுந்தடித்து அந்த அம்மா எழுந்த உடனே முதலாவது என்ன செய்வார் தெரியுமா? நல்ல ஒரு மரக்கா சோளத்தை ஊற போடுவார். ஒரு மரக்கா சோளம்னா அப்ப வீட்டுல இருந்து படைகள் பெருத்த படை, மூன்று குடும்பமா குடும்பம்னா பெருத்த குடும்பம். பத்து பிள்ளை 12 பிள்ளை நம்ம நாங்கன்னா சின்ன மாமியா பெரிய மாமியா மச்சா கொடுமையா மனைவி ஆத்தனா அப்படின்னு சொல்லி மூத்து குடும்பமா அந்த காலம் ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. அப்ப ஒரு வீட்டுல 20, 25, 30, 35 வரைக்கும் இருக்கும் படையே பெருத்த படை. அதுக்குதான் அவங்க ஒரு மரக்கா போடுதா. அப்படி போட்டாதான் சரியாவே வந்து மாட்டேங்க. மாமியார மருமகளும் சேர்ந்தோளத்தை மாட்டு வளர்க்க போட்டு இடிப்பாங்க. மாட்டு வளர்க்க போட்டு இடிச்சாங்க ஊசு 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 சொல்லி குத்துவார். போன பிள்ளை வீட்டுக்கு வர அடையாளமே தெரியாது. அப்படி விளையாடு
என் மனைவியே கண்மணியே ஆண்டவனால் அருளிருந்தான் உனக்கு அடுத்து வைத்திருப்பார் அழகான பிள்ளை இருக்கும். நீ இறைவன் அருளிருந்த என்னால் சென்றால் அவருக்கு இரண்டு பிள்ளை இருக்கும். கடவுள் கொடுக்கிற கடவுள் வந்து வேண்டாம் வேண்டாம்னாலும் நிறுத்த மாட்டார். வேணும் வேணும்னு சொன்னாலும் தரமாட்டார். கொடுக்கிற கடவுள் போய் புச்சிட்டு கொடுப்பாராம். அவர் கொடுக்கிறது போய் முடிவு பண்ணிட்டா கொடுக்கிற கடவுள் போய் புச்சிட்டு கொடுப்பாரு. இல்லையே வேண்டாம் எத்தனைதான் வேலை வேணும்னு சொன்னாலும் ஆண்டனே தரவே மாட்டார். சொல்லி அழுகல. ஆனா நீங்க ரெண்டு குடிச்சிட்டு அங்க உள்ள ஆளுகிட்ட